வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முரளி. நம்மளோட கனவு வந்து எல்லாருக்கும் மரங்களை இலவசமாக கொடுக்கணும், எல்லாரையும் ட்ரீமேனாக மாற்றணும். ஒரு நாள் ட்ரீமேனாக இல்லை, ஒவ்வொரு நாளும் ட்ரீமேனாக மாற்றணும். ஏன்னா நம்ம தினமும் மரம் நடவு செய்யணும், ஏன்னா நம்ம தினமும் சுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் வேகமாக சுற்றிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மரம் நட்டால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் யோசித்து பாருங்கள். எல்லாருமே மரம் நடணும், அதுக்கான முயற்சி எடுக்கலாம். எல்லோரும் மரம் நடலாம் வாங்க. ஒரு நாள் நாங்கள் உங்கள் கூட மரம் நடுவோம், அந்த நாள் சீக்கிரம் வரும். இந்த வீடியோவில் நாங்கள் 10 பேரை ட்ரீமேனாக மாற்றிருக்கோம். அந்த 10 பேரும் மரம் நட்டுருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்றத முழு விழாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவுமே மரக்கன்னுங்களை இலவசமாக கொடுக்கறதுனால இதிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து நம்மக்கிட்ட மரம் கேட்டாங்க. சரி ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு 10 பேர் சேர்ந்து மரம் வாங்கிப்பா, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க அதை நம்பவே இல்லை. சரி என்னென்னா ட்ரீட்டான்னு கேட்டாங்க. ஆமாப்பா, 10 பேர் சேர்ந்து மரம் வாங்கி ட்ரீட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதே போல் செடி வாங்கிட்டு போனாங்க. அப்புறமா செடிங்களும் வச்சாங்க. சரி, ஆக்சுவலாக இது டே 2 இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இது சண்டே, சண்டே டைமில் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குனாங்க. அப்புறம் மரம் வச்சு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க, வீடியோஸ் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் என்ன ட்ரீட்டுன்னு நாம் முடிவு பண்ணலை. அவங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு சரி மரம் மட்டும் வச்சு அனுப்பிட்டோன்னு பார்த்தோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த அந்த டைம் தான். சரி அவங்க வர்றதை முழு விழாக செய்யணுன்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன். அவங்க மொத்த பேரும் வந்த பின்னாடி நம்ம அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ அவங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் மரம் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அடுத்த தலைமுறையினரே இவங்க தான், இவங்களுக்கு தான் முதல்ல விழிப்புணர்வு தேவை. சரி ஓகே, அவங்க கேட்டதுனால நிறைய பேரை சேர்ந்து மரம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவங்களும் இன்வால்வாக வந்தாங்க. சரி அவங்க ட்ரீம் அவங்கக்கிட்டே கேட்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்க ஆரம்பித்தோம். சரி அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த 10 மரக்கன்னுங்களை வச்சதுக்காக அவங்களுக்கு நம்ம 1000 ரூபீஸ் கொடுத்தோம். ஆனால் அந்த 1000 ரூபீஸை அவங்க ரெண்டு விஷயத்துக்காக செலவு செய்யலாம். ஒன்று அவங்க சாப்பிடலாம், மற்றொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷனுக்கு தேவையானதை ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அவங்களோட கனவுகளை நிறைவேற்றலாம். உங்களோட சின்ன சின்ன கனவுகள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏன் செய்யறோம்னா, நீங்க மரம் வச்சதுக்காக செய்யறோம். ஏன்னா மரங்களை பத்தின விழிப்புணர்வு முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அதிகமான சத்தம், அதனால் வாய்ஸ் ஓவர்லேயே பேசிக்கிறேன். ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க மாணவர்கள் வந்து இவங்க தான் அடுத்த தலைமுறையினர். இவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும், எப்படி மரங்களை உருவாக்க முடியும் குறுகிய காலத்தில், அதுக்கான விழிப்புணர்வு தான் இது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து கிடைக்கிற விதைகளை சேகரித்து அது அந்த விதைகளை பையில் போட்டு அடைச்சி நம்ம நிறைய பேருக்கு மரங்களை இலவசமாக கொடுக்கலாம். ஒவ்வொரு மழைக்காலங்கள்லையும் நம்ம ஏரிகளிலும் குளங்களிலும் மரங்களை உருவாக்கலாம். இதுக்காக நமக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை நம்ம ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கலாம். இதுக்கான விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வேணும். மாணவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், அதனால தான் இந்த ட்ரீட்டே அவங்களுக்கு வைக்கிறோம்.
ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுது, இப்போது செகண்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் அவங்க எஜுகேஷனுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், அதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சரி, இங்கே என்ன வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம மரக்கண்ணுங்களை பொறுத்தோம் 10 ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க வந்து கேட்டாங்க, சரி ஓகே 10 பேரை சேர்ந்து வையா, உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யறேன்னு சொன்னோம். அதே போல் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு மரக்கண்ணுங்களும் கொடுத்தோம், அவங்க மரம் நட்டாங்க. எதனால் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, மரக்கண்ணுங்களை எல்லாருமே மரக்கண்ணுங்களை நடத்தணும், அதுக்கான விழிப்புணர்வு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தணும். அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம், அவங்களுக்காக மரக்கண்ணுங்களை கொடுத்தோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையானதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எஜுகேஷன் தேவையான பெண் வாங்கிட்டாங்க. சரி ஓகே, முடிஞ்சது, எல்லாருமே மரம் வாங்கிக்கலாம் வாங்க. தேங்க்யூ. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த ட்ரீம் அண்ட் யாருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.